இந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று நிச்சயமாக நாம் எதிர்கால வரலாற்றில் எழுத முடியும். தமிழ் சமூகம் ஒரு மிக நெருக்கடியான சூழலில், தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால் எழுந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில், தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் திரண்டு நின்று அந்த சவாலை சந்திப்பதற்கு தமிழின உணர்வோடு திரண்டார்கள், அந்த சவாலை வெற்றிகரமாக அவர்கள் சந்தித்தார்கள் என்று நாளைய வரலாறு நிச்சயமாக சொல்லும். அதை இந்த கூட்டம் எழுதும். இது ஒரு துவக்கம் என்று சொன்னார்கள். தூக்கு தண்டனையை பற்றி ஏராளமாக பேசப்பட்டது. நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே ஒரு காலத்தில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட ஒரு பகுதி ஒன்று இருந்தது என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். கேரளாவிலே இருக்கிற திருவனந்தபுரம் தேவஸ்தானத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் அந்த பகுதியினுடைய திவானாக இருந்த சர் சி பி ராமசாமி ஐயர் என்பவர் என்கிற திவான் தன்னுடைய திருவாங்கூர் தேவஸ்தானத்தில் தூக்கு தண்டனை ஒழிக்கப்படுகிறது என்று சொல்லி தூக்கு தண்டனை இல்லாத ஒரு பிரதேசத்தை திருவாங்கூர் தேவஸ்தானத்திற்கு அவர் தந்தார். இது ஒரு வரலாற்று குறிப்பு. சர் சி பி ராமசாமி ஐயர் மரண தண்டனைக்கு எதிராக மனித உரிமைக்காக இப்படி ஒரு மகத்தான புரட்சியை இந்திய மண்ணிலே ஏன் நிகழ்த்தினார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால், ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றத்தின் கீழ் தூக்கு தண்டனை ஒரு பார்ப்பனருக்கு விதிக்கப்பட்ட போது அந்த பார்ப்பனர் திருவாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்தார். மனுதர்ம சாஸ்திரத்தின்படி ஒரு பிராமணனுக்கு தூக்கு தண்டனை போடக்கூடாது என்ற விதி இருக்கிற காரணத்தினால் அந்த ஒரு பார்ப்பனரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சமஸ்தானத்திலேயே தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவர் ராமசாமி அறிவித்தார். இது ஒரு வரலாறு, நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ் இன உணர்வுக்கு முன்னால் இவ்வளவு குரல்கள் இன்றைக்கு கேட்கப்படுகிறது, இவ்வளவு நியாயங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்கிறீர்கள் ராஜீவ்காந்தியை, அவர் தேசத்தின் தலைவர் என்று சொல்கிறீர்கள். ஒரு தேசத்தின் தலைவர் கொல்லப்பட்ட ஒரு வழக்கை ஒரு நாட்டின் கருப்பு சட்டம், இருட்டு சட்டம், அடக்குமுறை சட்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் அந்த வழக்கை விசாரிக்கலாமா? அதுவே அந்த தேசத்திற்கு தலைவிடுவு அல்லையா என்ற ஒரு அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வி உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிற நீதிபதிகளை உறுத்திய காரணத்தினால்தான் தாங்கள் வழங்கிய ஒரு நாட்டினுடைய தலைவன் என்று சொல்லப்பட்டவருடைய கொலை வழக்கு விசாரணையை நாங்கள் நடத்திய விசாரணையில் அந்த விசாரணையை நாங்கள் அந்த நாட்டில் தற்காலிகமாக இருந்த ஒரு கருப்பு சட்டத்தின் கீழ் நடத்தி தண்டனை கொடுத்தோம் என்று சொன்னால் எதிர்கால வரலாறு தங்களை காரி உமிழும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த சட்ட வழக்கு தடா சட்டத்தின் கீழ் பொருந்தாது என்று பாதுகாப்பாக எழுதி கொண்டு, ஆனால் தடா சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட வாக்கு மூலத்தை வைத்து தண்டனையை வழங்கியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு இரட்டை வேடம் என்பதை எல்லோரும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது ஒரு உருக்கமாக இந்த மக்களை அணிதரட்டி இந்த மூன்று தமிழர்கள் பேரறிவாளன் முகுந்த முருகன் சாந்தர் இந்த மூன்று பேரும் இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் இனத்தினுடைய குறியீடுகள், அவருடைய ஐகான்ஸ், உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் இனத்தினுடைய குறியீடுகளாக நாங்கள் இவரை பார்க்கிறோம். இவர்கள் மூன்று பேருக்கும் வழங்கப்படுகிற தமிழ் தண்டனை என்பது உலக தமிழினத்திற்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட ஒரு தண்டனை, அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். நான் அதை அப்படித்தான் சுருக்கமாக சில வேண்டுகோளை வைத்து முடிக்க வேண்டும் என்று நான் கருதி வந்தேன். ஆனால் நான் கிளம்புகிற போது தொலைக்காட்சியை பார்த்தபோது சில பேர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் காவல்துறை அதிகாரிடம் சென்று நாம் தமிழர் கட்சியை தடை செய்து விட வேண்டும், சீமானை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு நான்கைந்து பேர் மனு கொடுத்து போனதாக ஒரு காட்சியை நான் பார்த்தபோது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. பரவாயில்லை, நாம் தமிழர் கட்சியை உரமிட்டு வளர்ப்பதற்கான வேலைகளை காங்கிரஸ்காரர்கள் இங்கே துவங்கியிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். சரி இருக்கட்டும், நாம் தமிழர் சீமானை தடை செய்வது இருக்கட்டும்,
ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இப்படி வீதிக்கு வந்து உண்மையிலேயே ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் மீது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கவலை இருக்கும் என்று சொன்னால் அந்த கொலையை கொலைக்கு பின்னால் நடந்த சதி காரணம் என்ன என்பதை பற்றி அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் இந்த கொலையை பற்றிய முழுமையான ஒரு விசாரணையை நடத்துவதற்கு அவர்கள் நிச்சயமாக தயாராக இருந்திருக்க வேண்டும். நான் சில செய்திகளை மட்டும் இந்த கூட்டத்திலே நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ்காரங்க வந்துட்டாங்க, நீங்க எப்ப வீதிக்கு வந்துட்டீங்களோ அப்ப பல விஷயங்கள் உங்களை பத்தி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் மக்கள் மன்றத்தில் வந்திருக்கு. நாங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ தனிப்பட்ட முறையில் சில விமர்சனங்களை சொல்லிவிட்டு போவதற்காக இங்க வரல. நான் நீங்க இந்த ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை உங்களுடைய கட்சி தலைவருடைய மரணத்தை நீங்கள் அது குறித்த விசாரணையை நேர்மையாக எதிர்கொண்டீர்களா, திறந்த மனத்தோடு அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களா, இந்த ஒரு கேள்வியை நான் எழுப்ப வேண்டியிருக்கிறேன். தோழர்களே, ராஜீவ்காந்தி மரணம் அடைந்து அடுத்த 6வது நாள் வருமா ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. வருமா ஆணையத்தினுடைய பணி வரம்பு என்னவென்று சொன்னால் ராஜீவ்காந்திக்கு தரப்பட்ட பாதுகாப்புகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா என்பதை கண்டறிவது வருமா கமிஷனுடைய அந்த வரம்பு. அது அல்லாமல் வருமா ஆணையத்திடம் ராஜீவ்காந்தி கொலையிலே நடந்திருக்கிற சதிகள் அவருடைய பின்னணிகள் இவைகளை பற்றியும் அந்த ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தப்பட்டது. வருமா சொன்னார், என்னுடைய வயதுக்கு நான் பாதுகாப்பு பற்றி மட்டுமே தான் விசாரிக்க முடியும், அதை தாண்டி என்னால் விசாரிக்க முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். எனவே அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சவான் போன்ற ஒரு சிலர்கள் இது சில சர்வதேச சதி இருக்கிறது என்பதை புரிந்து அவர்களுடைய கவலையின் காரணமாக அதற்கு பிறகுதான் இந்த சதியை பற்றி விசாரிப்பதற்கான ஜெயின் ஆணையம் என்ற ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. வருமா ஆணையம் ஒரு அறிக்கையை கொடுத்தது, அதில் பாதுகாப்பில் நிகழ்ந்த பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது, எங்கெங்கே தவறு நடந்தது என்பதெல்லாம் காட்டியது. அப்பொழுது உள்துறை இணையமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம். எனவே அந்த வருமா ஆணையம் சுட்டிக்காட்டிய அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை பற்றி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அந்த அதிகாரிகள் என்ன தவறுகள் செய்தார் என்பதை பற்றி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, எவர் மீதும் ஒரு சுருமை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை. அது போகட்டும். அதற்கு பிறகு ஜெயின் ஆணையம் வருகிறது. ஜெயின் ஆணையம் வந்தவுடன் இது சதியை பற்றி விசாரிக்கப் போகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஜெயின் கேட்டார், இந்த என்னுடைய ஆணையத்திற்கான வரம்பு விசாரணை வரம்பை நிர்ணயிப்பதற்கு முன்பு எனக்கு முன்பே வருமா ஆணையம் ஒன்றை அமைத்தீர்கள் அல்லவா, அந்த ஆணையத்திற்கு என்ன விசாரணை வரம்பை வைத்திருந்தீர்கள், அதற்காக அரசாங்கம் போட்ட அந்த ஆணை என்ன, அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஜெயின் கேட்கிறார். அரசாங்கத்திடமிருந்து அதற்கு பதில் வருகிறது, வருமா ஆணையத்திற்கு அரசாங்கம் பிறப்பித்த அந்த விசாரணை எல்லை பற்றிய உத்தரவு அரசாங்கத்திலுமே கிடையாது என்று ஜெயின் ஆணையத்திற்கு அரசாங்கத்தின் தரப்பிலே அன்றைக்கு பதில் அனுப்பப்படுகிறது. அதற்கு பிறகு ஜெயின் கேட்கிறார், எப்படி அந்த ஆணை காணாமல் போகும், நீங்கள் தேடி கொண்டு வாருங்கள், அந்த வருமா ஆணையத்தினுடைய வரம்பு தெரிந்தால்தான் அந்த வரம்பை விலக்கிவிட்டு மற்றபடி என்னுடைய வரம்பை நான் விரிவுபடுத்தி விசாரிக்க முடியும், எனவே அதற்கான அந்த ஆணை வேண்டும் என்று கேட்கிறார். எல்லா உள்துறை அமைச்சகத்தில் போய் தேடவும் கிடைக்கவில்லை, பிரதமர் அலுவலகத்தில் போய் தேடவும் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த வருமா ஆணையத்தை பற்றி போட்ட உத்தரவை தேடுவதற்காகவே அரசாங்கம் ஒரு குழுவை போடுது. அந்த குழு எல்லா துறையிலும் போய் தேடி பார்த்து இந்த ஆணை என்பது எங்களுக்கு கிடைக்காமலே போய்விட்டது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு ஓராண்டு காலம் வரை ஜெயின் ஆணையத்தை செயல்படுவதற்கு அனுமதிக்கவில்லை. அலுவலகம் கிடையாது, மேஜை கிடையாது, நாற்காலி கிடையாது. இவர் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார், என்னை சர்வதேச சதியை பற்றி விசாரிப்பதற்காக நீங்கள் ஒரு ஆணையத்தை நியமித்து விட்டு எதுவுமே செய்யவில்லை என்று எழுதுகிறார். ஓராண்டுக்கு பிறகு ஒரு அலுவலகம் வருகிறது. முதல் விசாரணை ஜெயின் துவக்குகிற போது அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருந்த அட்டர்னி ஜெனரல் வந்து கேட்கிறார், உங்களுடைய ஜெயின் ஆணையத்திற்கு நீங்கள் எதை பற்றி விசாரிக்க போகிறீர்கள், யாரு நியமிச்சது, அரசாங்கம் சர்வதேச சதியை பற்றி விசாரிக்க நியமிச்சிருக்கீங்க. அங்க அரசாங்க வழக்கறிஞர் வந்து கேட்கிறாரு,
உங்களுக்கு என்ன விசாரணை வரம்பு இருக்கிறது அதை சொல்லுங்க என்று அரசாங்க வழக்கில் கேட்கிறேன். அப்ப ஜெயின் சொல்றாரு, சட்ட அமைச்சகத்துக்கு கேட்டு சட்ட அமைச்சகம் என்னுடைய விசாரணை வரம்பை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு தோழர்களே, ஓராண்டு காலம் வரை சட்ட அமைச்சகம் ஜெயின் ஆணையத்திற்கான வரம்பு என்ன என்பதை கொடுப்பதற்கு ஓராண்டு காலம் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதாவது சர்வதேச சதியை பற்றி விசாரணைக்கு ஒரு ஆணையம் போடுறீங்க, ராஜீவ் காந்தி எங்களுடைய தலைவனை கொண்டுட்டவனா நீங்க தூக்கில போடு அப்படின்னு தெருவில் வந்து நீங்க மனு கொடுக்குறீங்க, இந்த தலைவனுடைய சாவை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க நியாயம் பேசுறீங்க. ஆனால் இந்த தலைவனுடைய சாவிற்கு உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் அதை பற்றி நியமிக்கப்பட்ட சர்வதேச சதியை பற்றி உங்களுடைய ஆட்சி என்ன செய்யறது அதை நான் கேட்கிற கேள்வி. அப்ப அதற்கு பிறகு ஓராண்டு காலம் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஓராண்டு காலம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு ஜெயின் மீண்டும் விசாரணைக்கு வருகிறார். ஜெயின் மீண்டும் விசாரணைக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் போய் சொல்லுகிறார்கள், இந்த ஆணையத்தை எதிர்த்து நீங்கள் இந்த ஆணையத்தினுடைய விசாரணைகள் முடக்கி வைக்க வேண்டும், தொடரக்கூடாது என்று அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் அங்கே வந்து சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டத்துறை அமைச்சகத்தில் ஒன்று வருகிறது, எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. சிறப்பு புலனாய்வு குழு யாரிடம் விசாரணை நடத்த சாட்சிகளோ அவர்களிடம் நீங்கள் விசாரிக்க கூடாது. மல்லிகை விசாரணை என்பது தனி, அந்த விசாரணைக்கும் சர்வதேசத்தினுடைய இந்த சதி விசாரணைக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் வரம்பை நிர்ணயிக்கிற போது இவர் ஜெயின் ஒரு பதில் கடிதம், 60 பக்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஆணையத்தினுடைய வரம்புப்படி நான் மல்லிகையில் நடக்கிற விசாரணையை நேரில் பார்வையிடுவேன், அங்கே எப்படி முறைகேடான விசாரணை நடப்பது என்பதை கண்டறிவதற்கான உரிமை எனக்கு உண்டு. சர்வதேச சதி என்று சொல்ல வருகிற போது எஸ்ஐடி நடக்கிற விசாரணையுடைய கண்காணிப்பும் எனக்கு வருகிறது என்று உறுதியாக 60 பக்கத்திற்கு ஒரு அறிக்கையை சொல்கிறார். அதற்கு பிறகு அதே ஆணையத்திடம் சென்று இந்த ஆணையம் செயல்படுவதை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஜெயின் சொல்கிறார், நான் நிறுத்தி வைக்க முடியாது, இடைக்கால தடை என்பதே கிடையாது, இந்த ஆணையம் உண்மைகளை விசாரிக்கும் என்று ஜெயின் அதற்கு பிறகு சொல்கிறார். அதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞரை குறித்து, அல்தாப் முகமது என்ற ஒரு வழக்கறிஞரை படித்து, அந்த வழக்கறிஞரை வைத்து வழக்கு போட சொல்லி இந்த ஆணையம் செயல்படுவதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்குகிறார்கள். இடைக்கால தடை வழங்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு வழக்கு தொடர்கிறது. அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே டெல்லி உயர்நீதிமன்றம் இதை பற்றி இந்த வரம்புகளை பற்றி என்ன செய்யலாம் என்று கருத்து கேட்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்வது என்று சொன்னால், 1987 ஆண்டிலிருந்து ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்திலிருந்து இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றி எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு இந்த ஆணையத்திற்கு உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்கிறது. அதற்கு பிறகு இந்த இவர்கள் தாக்கல் செய்த ஒரு தனிநபர் வழக்கு, அந்த அல்தாப் முகமது என்ற ஒரு தனி வழக்கறிஞர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இருக்கு சதி சூழ்ச்சி பாருங்க, இந்த வழக்கை அப்படியே உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போகிறார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போகும் போது ஒரு தனி மனிதர் அல்தாப் முகமது என்ற ஒரு தனி வழக்கறிஞர் போட்ட வழக்கை நரசிம்மராவ் அரசாங்கமே அந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு சென்று ஒரு வழக்கறிஞரை வைத்து நான் தான் பினாமியாக இந்த வழக்கை போட்டேன் என்று உலகத்திற்கு அவர்கள் காட்டினார்கள். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே ஜெயின் கமிஷனை தடை செய்ய வேண்டும், ஜெயின் கமிஷனுடைய விசாரணையை வெளியே சொல்லக்கூடாது என்று போடப்பட்ட 2 கோரிக்கை மனுக்களும் அங்கேயும் உச்ச நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டது. நான் கேட்கிறேன், நீங்க உண்மையிலேயே ராஜீவ்காந்தியை கொண்ட குற்றவாளி அப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியணும், அவனை எங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற கவலை உண்மையிலே உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா நீங்க ஏன் இப்படி ஒரு நியாயமான விசாரணையை நீங்களே நியமித்த ஒரு விசாரணையை ஏன் தடுப்பதற்கு இவ்வளவு சதிகளை செய்தீர்கள்? மக்கள் மன்றத்தில் நீங்க இதுக்கு பதில் சொல்லணும், காங்கிரஸ்காரங்க பதில் சொல்லணும். 1000 காரணங்கள் எடுத்து சொல்ல முடியும், காங்கிரஸ்காரர்கள் பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. மத்திய பிரதேசத்தில் விஷவாயு மாட்டி 22,000 பேர் செத்தான், 22,000 பேர் விஷவாயு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்ன வரையிலும் அங்கே பிறக்கிற குழந்தை ஊனமுற்ற குழந்தையாக பிறந்துட்டு இருக்கு, போபால் விஷவாயு. ஆனால் 23,000 பேரை சாவடிச்ச சாவதற்கு காரணமான குற்றவாளியை இதுவரையிலும் நீங்கள் தண்டிச்சிருக்கீங்களா? அவனை கொண்டு வருவதற்கு எந்த நியாயமான நடவடிக்கை நீங்கள் எடுத்துங்களா? டெல்லியில் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது 3,000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார், 3,000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார். அப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னா,
ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழுதுன்னு சொன்னா அதனுடைய அதிர்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நியாயப்படுத்தியது 3000 பேரை கொண்ட அந்த சீக்கியனுக்கு இன்றைய வரை அந்த கொலை குற்றத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு தடவுக்காக நீ தண்டனை கொடுத்திருக்காத ஒருவன் கூட இதுவரை தண்டிக்கப்படும், ஒருத்த கூட இதுவரை தண்டிக்கப்படும். ஈழத்துல இந்திய அமைதிப்படை ஆரம்பிச்சுங்க, 3000 தமிழர்களை கொண்டு குவிச்சுங்க, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மனித உரிமை கழகம் இந்திய ராணுவம் எவ்வளவு அத்துமீறலை செய்தது என்று அறிக்கையாவே குடிச்சு. அந்த காலகட்டத்தில் பிரபாகரன் தலையணக்கு கொண்டு வா உத்தரவு போட்டீங்க. பிரபாகரன் சமாதானம் பேசுகிற போது அங்கே இருக்கிற இந்திய அமைதிப்படை அதிகாரிக்கு டெல்லியிலிருந்து உத்தரவு போட்டுச்சு, சமாதானம் பேச வருகிற பிரபாகரனை சுட்டு கொண்டு விடுங்கள் உத்தரவு போட்டுச்சு. அந்த அதிகாரி தன்னுடைய நூலில் அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் முள்ளிவாய்க்கால் ஒரு படுகொலை நடத்துறீங்க, 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இவ்வளவு படுகொலைக்கு நீ யாரை தண்டிச்சுங்க? எவ்வளவு இடத்துல எங்க இடத்துல நாங்கள் பறி கொடுக்க முடியும்? எத்தனை மக்களை நாங்கள் பறி கொடுத்துட்டு இருக்க முடியும்? இந்த பறி கொடுப்பதற்கு எல்லை கிடையாதா? நீ எது வேண்டாலும் சரி நாங்கள் கேட்டுட்டே இருக்கணுமா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், காங்கிரஸ்காரை பார்த்து கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டவுடன் இந்திரா காந்தி கொலையை செஞ்சது யாரு? அந்த கொலையில கூட நேரடியாக உள்ளவங்க அல்ல, துணையா இருந்த ஒரு ஒருத்தர் பிடிச்சி தூக்கல போட்டீங்க. சீக்கிய சமூகத்தோட கோபத்தை வெளிப்படுத்திருச்சு. உடனே இந்திரா காந்தி கொலை நடந்த உடனே அதை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு ஆணையம் போடப்பட்டது, அது தாக்கர் ஆணையம். அந்த தாக்கர் ஆணையம் நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தினுடைய விதியின் கீழ் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையம். அந்த நாடாளுமன்ற விதியின் கீழ் ஒரு ஆணையத்தை நியமிச்சு தாக்கரை போட்டீங்க. ராஜீவ்காந்தி வந்துட்டாரு, தாக்கர் ஒரு அறிக்கையை கொண்டாந்து ராஜீவ்காந்திட்ட கொடுத்துட்டாரு. செத்து போனது நாட்டினுடைய பெரிய பிரதமர், நாட்டினுடைய பெரிய தேச தலைவர் சொல்றீங்க, நாங்கள் காங்கிரஸோட தேசபக்தியெல்லாம் பேசுறீங்க. அப்ப அந்த இந்திரா காந்தி கொலைக்கு போடப்பட்ட தாக்கர் ஆணையத்தினுடைய விசாரணை அறிக்கையை நாடாளுமன்ற விதியின் கீழ் அது நியமிக்கப்பட்டதற்கு பிறகு நாடாளுமன்றத்துடைய சட்டப்படி அந்த அறிக்கையை கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டும், இது விதி. ஆனால் ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் செஞ்சார் தெரியுமா? இந்திரா காந்தி கொலைக்கு விசாரிக்க நியமிக்கப்பட்ட தாக்கர் கமிஷன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைக்க முடியாது என்று சொன்னார். எதிர்கட்சியெல்லாம் கடுமையாக அமளி கலப்பினாங்க, ஏன் நாடாளுமன்றத்துடைய விதிக்கு புறம்பானது என்று சொன்னாங்க. அப்ப ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டும் என்ற விதியையே இந்த கமிஷன் அறிக்கை வைக்கக்கூடாது என்பதற்காக திருத்தியார் ராஜீவ்காந்தி. நாடாளுமன்றத்துடைய விதி திருத்தப்பட்டு தாக்கர் கமிஷன் அறிக்கை வைக்காமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. பத்திரிகையில் போட்டா தாக்கர் கமிஷன் என்ன சொன்னிச்சு? இந்திரா காந்தியினுடைய மரணம் அவருடைய அரண்மனையிலிருந்து நடத்தப்பட்ட சதி, பேலஸ் இன்ட்ரீக் என்ற வார்த்தையை தாக்கர் ஆணையம் பயன்படுத்திச்சு. இந்திரா காந்தி இருந்த வீடு, தங்கி இருந்த வீட்டில், குடியிருந்த வீட்டுக்குள்ளே நடத்தப்பட்ட சதி. அந்த சதி, இந்திரா காந்தி அன்றைக்கு கவசம் இல்லாமல் வெளியே போகிறார் என்ற செய்தி அங்கே இருக்கிற காவலாளிக்கு வீட்டுக்குள் இருந்தால் அந்த செய்தி போனது, அதனால் தான் அது நடந்தது என்று அது சொன்னது. அது சொன்னதோடு மட்டுமல்ல, இந்திரா காந்திக்கு உதவியாளராக இருந்த ஆர்கே ஜவான் என்று சொல்லப்படுகிறால் இந்த கொலைக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது தெரியும் என்று பெயரையும் குறிப்பிடுச்சு. ஆர்கே ஜவானை கூப்பிட்டு விசாரிச்சுங்களா? விசாரிக்கல. இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகி கொஞ்ச நாளில் ஆர்கே தவறு என்ன பண்ணீங்க? எந்த குற்றவாளி விசாரிக்க வேணும்னு தாக்கர் கமிஷன் சொல்லிச்சோ அந்த ஆர்கே தவானை டெல்லியில் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக நிறுத்துறீங்க. அதுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக மாற்றுறீங்க. யார் இவர்? இந்திரா காந்தி கொலையிலே சந்தேகப்பட்ட ஒரு மனித மானமுள்ள காங்கிரஸ்காரன் பதில் சொல்லு. இதுக்காக நீ பேசிட்டீங்க வா. இங்கே 1000 மண்டவாளர்கள் கதைகளை எடுத்து நாங்கள் வரலாறு குறிப்பாக சொல்ல முடியும் தோழர்களே. அதனால எல்லாத்தையும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றது இல்லை. உள்துறை அமைச்சர் நம்முடைய சிதம்பரம், அவர் பதவி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற கொள்ளைக்காரர்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுகிற வேதாந்தா போன்ற கொள்ளைக்காரர்களுக்கு அவர் வழக்கறிஞராக வேலை வைப்பார், மந்திரியா வந்ததுக்கு அப்புறம் அதே அதிகாரத்தை பயன்படுத்தி அதே கனிம வளத்தை சுரண்டவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பார். இதுதானே பண்ணிட்டு சிதம்பரம். அவர் காமராஜருக்கு உண்மையா இருந்தாரா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? காமராஜர், இன்றைக்கும் நாங்கள் காமராஜரை தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவராகத்தான் பார்ப்போம்.
தமிழ் இனத்தினை ஒரு குறியீடாகத்தான் பார்க்கிறோம், தமிழ் இனத்தினை ஒரு சொத்தாகத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த காமராஜருக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அவமானம் நடந்தது. இந்திரா காந்தி கட்சியை விட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, மன உடைந்து போனார் காமராஜர். ஆனால் தமிழ்நாடு மட்டும் காமராஜர் படி அப்படியே நன்றியோட விசுவாசமாக இருந்துச்சு, யாருமே காமராஜர் விட்டு போகல. ஆனால் காமராஜரை விட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கருப்பு ஆடுகள் மட்டும் காமராஜருக்கு போய் எதிர்கடை போட்டாங்க. இந்திரா காந்தி கதரவா அப்படி எதிர்கடை போட்ட கருப்பாடில் ஒருத்தர் தான் ப. சிதம்பரம். மறந்து விடக்கூடும். காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் நடத்துகிற போது காமராஜருக்கு எதிராக இந்திரா காங்கிரஸ் நடத்தியவர் தான் ப. சிதம்பரம். மறந்து விடக்கூடாது. அதனால இந்த ப. சிதம்பரம் இவங்கெல்லாம் இந்த கடந்து வந்த அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நீங்கள் வந்து நடமாட முடியாது நாட்டில். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நான் பேச விரும்புகிற இடங்களும் பேசுகிறோம். இப்போ நம்முடைய ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். பேரறிவாளர்கிட்ட வாங்கப்பட்ட அந்த வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. இப்போ பேரறிவாளர்னு அந்த வாக்குமூலத்தை பற்றி பதிவு பண்ணியிருக்கிறார். என்னிடம் வந்து எப்படி அந்த வாக்குமூலத்தை வாங்கினாங்க, இது வந்து வழக்கு ஹிஸ்டரியில் இருக்குது, வழக்கு ரெக்கார்டில் இருக்குது, அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஏன்னா இப்படிப்பட்ட வாங்கப்பட்ட ஒரு வாக்குமூலத்தின் கீழே நீங்கள் தந்தை கொடுக்குறீங்க. அதுதான் நீங்க இப்படிப்பட்ட வாக்குமூலம், அதுவும் நீங்க எழுதிக்கலாம், போலீஸ்ல வாங்கினா எழுதிக்கலாம், நீங்க எழுதிக்கலாம் சொல்றாரு அவர். நான் கீழ்த்தளத்திற்கு கொண்டு வரப்பட்டேன். அங்கே ஒரு அறையில் எனது சட்டை பேண்ட் கழற்றப்பட்டு ஜட்டியுடன் நிற்க வைக்கப்பட்டேன். அப்போது ஆய்வாளர்கள் சுந்தரராசன் மற்றும் இருவர் எனது வெற்றுடம்பில் உள்ளங்கையினால் அடித்தனர். ஒருவர் ஷூ காலால் எனது விரல்களை மிதித்தார். திடீரென ஆய்வாளர் சுந்தரராசன் எனது முழங்கால்களால் எனது விதைப்பையில் கடுமையாக தாக்கினார். நான் வழியால் துடிதுடித்து கீழே விழுந்தேன். எனக்கு தெரியாத சம்பந்தமில்லாத பல சம்பவங்களை கேட்டு துன்புறுத்தினார். அடுத்த நாள் காலை மல்லிகை அலுவலகத்தில் சித்திரவதை கூடம் என்று அழைக்கப்படும் மேல்மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வாளர்கள் ரமேஷ், மாதவன், செல்லத்துறை, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவாஜி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டேன். அவர்கள் தான் அப்போது மல்லிகையின் துன்புறுத்தலில் பெயர் பெற்றிருந்தனர். அங்கு சென்றவுடன் எனக்கு குடிக்க நீர் மறுக்கப்பட்டது, உணவும் மறுக்கப்பட்டது, சிறுநீர் கழிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதான் அம்மா சொன்னாங்க, சிறுநீர் கழிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆய்வாளர்கள் மாதவன், ரமேஷ் ஆகியோர் முழங்காலை மடக்கியபடி கைகளை நீட்டியவாறு நிற்க சொல்வார்கள். அதாவது இருக்கையில் அமர்வது போன்ற பாவனைகள் நிற்க வேண்டும், அவ்வாறு நின்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போது எனது பின்னங்காலில் கழியால் அடிப்பார்கள். ஆய்வாளர் செல்லத்துறை ஒரு பிவிசி பைப்பில் சிமெண்ட் அடித்து அதன் மூலம் எனது கை முட்டுகளை நீட்டச் சொல்லி அடிப்பார். இதில் ஆய்வாளர்கள் மாதவன், செல்லத்துறை ஆகியோர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில் புகழ் பெற்றிருந்தனர். மற்றவர்களும் பயன்படுத்துவது உண்டு என்றாலும் அவ்விருவரும் அதில் உயரத்தில் நின்றனர் என்றே கூற வேண்டும். அவை கூறுவதற்கும் கூசக்கூடியவை என்பதால் அவற்றை குறிப்பிடுவதை தவிர்க்க விரும்புகிறேன். நீங்க பார்க்கணும் எப்படி ஒரு சித்திரவதை சூழலில் இருக்கிற ஒரு இளைஞர் எவ்வளவு கேவலமான கெட்ட வார்த்தையை அந்த அதிகாரி பேசாமல் கூட அந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு கொடுக்குற வாக்குமூலத்தில் அந்த கேவலமான வார்த்தையை என் வாயால் நான் சொல்றதுக்கு மறுக்கிறேன் என்று சொன்னான் பார்த்தீங்களா? அங்கதான் அந்த பண்பாடு அங்கதான் நிற்கிறது. ஒரு மனிதனுக்கு நெருக்கடி வருகின்ற போது என்ன அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு கூட தவிர்க்க விரும்புகிறேன். வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி என்று இருந்தார். அவரும் என்னை துன்புறுத்தினார். அவரின் பாடி வேறுபட்டது. சுவர் ஓரமாக முதுகை சாய்த்து உட்கார சொல்வார். பின்னர் ஒரு காலை ஒரு பக்க சுவருடன் விட்டார் போல் ஒரு காவலரை பிடிக்க சொல்வார். மற்றொரு காலை மற்றொரு சுவருக்கு அதாவது 180 டிகிரிக்கு விரிப்பார். அவ்வாறு விரியும் போது ஏற்படும் வேதனை அளவிட முடியாததாக இருந்தது என்று வரிசையாக தனக்கு ஏற்பட்டதாக சொல்கிறார். ஆனால் இவ்வளவு சித்திரவதைகளும் வாக்குமூலம் வாங்கப்பட்ட போது அனுபவித்த கொடுமைகளும் இந்த பதிவேட்டில் அரசாங்கத்தினுடைய வழக்கு பதிவில் இருந்தாலும் கூட ஒரு நீதிபதி எழுதுறாரு, பாத்வா என்று சொல்லப்படுகிற நீதிபதி எழுதுறாரு, கட்டாயப்படுத்தியதாலோ அச்சுறுத்தியதாலோ மூன்றாம் தர முறைகள் ஏதும் பயன்படுத்தியதாலோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உளவியலை திறமையாக பயன்படுத்தியதாலோ ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டதற்கு விசாரணை நான் நீதிமன்றத்தில் முறையீடு எதுவும் செய்யவில்லை. ஒரு பக்கம் இந்த சித்திரவதை கொடுமை இருக்கு அதே பதிவேட்டில், ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்னு ஒரு பொய்யா ஒரு நீதிபதி எழுதியிருக்கான். எதிர்கால வரலாறு இந்த தீர்ப்பு எடுத்து பார்க்குறப்ப இது எவ்வளோ ஒரு பொய்யான வழக்குடா அப்படின்னு இந்த வரலாறே கேஸ் மிஸ்டர் ஹிஸ்டரியே உனக்கு வந்து பதிச்சு, இந்த கேஸ் மிஸ்டருடைய வரலாறே உனக்கு பதிச்சு. என்ன நியாயமற்ற ஒரு விசாரணையை நடத்தினீர்கள், நியாயமற்ற அநியாயமான ஒரு அடக்குமுறை சட்டத்தின் கீழ் வழக்கை நடத்தினார். இவ்வளவுக்கு பிறகு வாங்கப்பட்ட ஒரு வாக்கு மூலம் சர்வதேச சதியை வெளியே கொண்டு வராமல் தடுத்தீர்கள். இவ்வளவுக்கும் பிறகு
20 ஆண்டுகால சிறைத் தண்டனை முடிந்து விட்டது. மனு போட்டு 11 ஆண்டுகாலம் முடிந்து விட்டது. எவ்வளவுக்கும் பிறகு நீ தூக்கில போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா தமிழினத்துடைய உணர்வுக்கு அவர்கள் சோதனை வைக்கிறார்கள். இந்த சோதனையை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? ஈரான் நாட்டில் ஒரு 18 வயது சிறுவனை, பழங்குடி சிறுவனை தூக்கு தண்டனை போட்டான். தூக்கு தண்டனை போட்ட போது அந்த சிறுவனை அழைத்து கேட்டான், நீ கடைசியாக என்ன விரும்புகிறாய்? அந்த சிறுவன் சொன்னான், நான் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவன், நான் என்னுடைய கிராமத்திலே வாசித்துக் கொண்டிருந்த அந்த கிராமத்து புல்லாங்குழலை கொண்டு வாருங்கள், அதை நான் வாசிக்க வேண்டும் என்று கேட்டான். அந்த கிராமத்து புல்லாங்குழல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புல்லாங்குழலை எடுத்து அவன் வாசித்தான். அந்த இசையிலே உருகி அவனை தண்டிக்க வேண்டும் என்று வழக்கு போட்டவர்கள் கூட, இவ்வளவு திறமையுள்ள ஒரு கலைஞன் கூடிய உயிரை பறிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய மரணத்தை ரத்து செய்கிறேன் என்று அவனுக்கு எதிரியாக என்று கூட வேண்டுகோள் விடுத்து அவன் தூக்கத்தனை ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கும் அவன் ஈரான் சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனாக இருந்து கொண்டிருக்கிறான். டெக்சாஸ் அமெரிக்கா டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு 10 வயது செல்வி தன்னுடைய தந்தையை தூக்கி போட்டார்கள். எதற்காக தூக்கி போடுவீர்கள் என்று அவர் கேட்டார். தந்தை ஏற்கனவே ஒருவரை கொலை செய்தார், அதற்காக தூக்கி என்று சொன்னார்கள். அந்த சிறுமி கேட்டார், அவனை கொலை செய்வதற்கு என்னுடைய தந்தையை கொலை செய்தீர்கள், இப்பொழுது உங்களை கொலை செய்வதற்கு அடுத்தது வேறு யாரை கொலை செய்ய போகிறீர்கள், இது தொடர்கதை தானா என்று ஒரு 10 வயது செல்வி கேட்டார். அந்த மனித உணர்வு, அந்த மனித உணர்வு இந்த ஆட்சியில் இல்லவர்களுக்கு இல்லையா, இருக்காதா? இந்த கேள்வியை நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்க அரசியல் கட்சிகளிலேயே அரசியல் கட்சியை முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு ஒரு திறமையான தலைவராக உலா வந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழக முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். இவ்வளவு கட்டுப்பாடு எவனும் எங்கேயும் கட்சி வச்சிருக்க முடியாது. சட்டசபை 2 நிமிடம் துவங்குவதற்கு நேரமாக போது கூட ஓட்டம் பிடித்து ஓடுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை உட்கார்வர்கள் என்று சொல்லி சட்டசபை நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து செய்யும் இருக்கைகள் அத்தனையும் நிரம்பி ஒழிந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சி நீங்க வேற ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு கட்டுப்பாடு நிர்வாகத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? ஏற்கனவே கடந்த காலத்தில் முதலமைச்சருடைய கருத்து இந்த பிரச்சனையில வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலத்தில், பிரபாகரனுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்ட காலத்தில், அமைதிப்படையாக இருந்த காலத்தில் இதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள், பிரபாகரனுக்கு இந்திய அமைதிப்படையால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் ரத்த புரட்சி வரும் என்று இதே முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு நிலைமை மாறி இருக்கலாம். இப்படி அவர்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தீர்மானம் ஒரு வரலாறு படைத்திருக்கிறது. அந்த வரலாற்றை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்திலே தூக்கு தண்டனைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் சர்வதேச அளவில் இன்றைக்கு கவனிக்கப்படுகிற ஒரு முதல்வராக மாறுவார். ஏன் சொன்னால், ஐக்கிய நாடு சபை 2015 ஆண்டுக்குள் உலக நாடுகள் அனைத்தும் தூக்கு தண்டனை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நோக்கி அறிவுறுத்தி விடுத்து வருகிறது. அந்த நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து இந்தியா விரும்பாத ஒரு குரலை தமிழக சட்டமன்றம் ஒழித்தது, மனித உரிமைக்கு குரல் கொடுத்தது என்ற வரலாற்றை ஜெயலலிதா அவர்கள் செய்கிற போது உலக தமிழகத்தினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே நீங்கள் இடம்பெறுவீர்கள், அந்த பெருமை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற கோடானு கோடி தமிழர்களுடைய உணர்வு என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.